ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வந்து அகைன் லாக்டவுன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா நோய் தொற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுன் அகைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, வழிகாட்டு நெறிமுறைகளோடு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறனால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியாளர்கள் வந்து ஸ்கூல் வந்து லாக்டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிக லெவலில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அகைன் லாக்டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த லாக்டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே லாக்டவுன் பண்ணால் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து லீவ் விடுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கனால மார்ச்சில் வந்து லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஆனால் ஏப்ரல் 6 வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால அந்த ப்ராசஸிங் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க காலேஜஸ். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து 9, 11, 12 இந்த 3 ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 லீவ் விடுறதாக திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தந்தி டிவியில் அஃபிஷியலாக வந்த கிளிப்பிங்கை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து அறிவித்ததுனால 9, 10, 11 ஸ்பாஸ் அப்படின்னு அறிவித்ததுனால ஏப்ரல் 1 லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 1 பெரும்பாலும் ஸ்கூல் காலேஜஸ் வந்து லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஃபுல் லாக்டவுன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸ்கூல் காலேஜஸ் வேணால் வந்து லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் லீவ் விடுறதுனால பெரிய லெவலில் வந்து பொருளாதார இழப்பு கிடையாது. ஆனால் ஃபுல் லாக்டவுன் பண்ணால் பெரிய லெவலில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தொழில் எல்லாத்துக்குமே வந்து நோய் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி இருக்க சொல்லிட்டு ஸ்கூல் காலேஜஸ் வந்து மேபி லீவ் விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது.